ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே தனியாக வாழ்ந்து வந்த எழுபது வயது மூதாட்டியை கொலை செய்துவிட்டு ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நான்கு சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் மொடக்குறிச்சி அருகே உள்ள லிங்காத்த கவுண்டன் வலசு பகுதியைச் சேர்ந்த எழுபது வயது மூதாட்டி பவாத்தாள் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் பவாத்தாள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பவா சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மூதாட்டியின் வீட்டில் இருந்த ஒரு லட்சம் பணம் மற்றும் நான்கு சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்